நெல்லை டவுன் தென்பத்து சாலையில் மகிழ்வண்ணநாதபுரம் அமைந்துள்ளது. மகிழ்வண்ணநாதபுரத்தில் தொடர் கனமழையின் காரணமாக அங்குள்ள வீடுகள் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினார்கள். மகிழ்வண்ணநாதபுரத்தை பார்வையிட்ட நிறைஞ்ச மனசு அறக்கட்டளை நிறுவனர் சிவா மற்றும் நிறைஞ்ச மனசு அறக்கட்டளை இயக்குநர்கள் ஆனந்த், சதீஷ், சதாசிவம் உள்ளிட்டோர் இன்று மதியம் 250 பேருக்கு மேல் மதிய உணவு வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து மகிழ்வண்ணநாதபுர பொதுமக்கள் நிறைஞ்ச மனசு அறக்கட்டளைதாரர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். வணக்கம். நாங்கள் வீடு பூரா வெள்ளம். எங்களுக்கு ஐயா வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. சோறு பொங்க முடியாத நிலை, ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. மனசு அறக்கட்டையிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்தாங்க, ரொம்ப நன்றி ஐயா. மகி டவுன் மகிழ்வண்ணபுரம் தெருலேருந்து பேசுகிறோம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி வாய்க்கா நிறைஞ்சி வெள்ளம் ஊருக்குள்ளே வந்துட்டு மக்கள் எங்குமே வெளியில் போகிறதுக்கு எங்குமே வாய்ப்பு இல்லை. அதனால் வீட்டுக்குள்ளே வர தண்ணி சமையல் பண்ண கூட முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்தில் எங்களுக்கு நிறைஞ்ச மனசு அறக்கட்டையிலேருந்து வந்து உணவு அளித்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மனசார வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். நிறைஞ்ச மனசு அறக்கட்டிலேருந்து எங்களுக்கு சாப்பாடு உபகாரம் செய்கிறாங்க. வீடு போகணும் தண்ணி 40 மகிழ்வண்ணபுரம் திருநெல்வேலி டவுனு தண்ணி வீட்டுக்கு போகணும். தண்ணி வீட்டுக்குள்ளே போயிட்டு ராஜாக்கா வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் பசி அமைத்து ரொம்ப சந்தோஷமாக பொறுக்க மட்டும் சாப்பாடு வேணுமா அப்படி ஏகப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கும். தெய்வ அரச நிறைஞ்ச மனசு என் வவன் நிறைஞ்ச மனசு அவங்க நிறைஞ்ச மனசு என் வயிறும் நிறைஞ்ச மனசு அறக்கட்டிலேருந்து வந்து உபகாரம் செய்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க. செய்தது ரொம்ப பாசம் மறக்க மாட்டோம். வணக்கம். திருநெல்வேலி டவுன் மகிழ்வண்ணபுரம் 43 வார்டு, திருத்தப்பட்ட 26 வார்டு இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய கால்வாய்கள் சரிவர தூர்வடப்படாதனால நிறைய தண்ணி வந்து வீடுகளுக்குள்ளே ஃபுல்லாக வந்துருச்சு. இது 3 முறையாக இந்த தண்ணி வந்து இப்போ வந்திருக்கு. இடுப்பளவு தண்ணி இன்றைக்கு அதிகாலையெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து மக்கள் வந்து எதுவுமே வெளியேற முடியாமல் வேலைவாய்ப்பில் தேடி போக முடியாமையும் அவ்வளோ கஷ்டப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி. அதனால் வந்து அந்த வேலைவாய்ப்புகளுக்கும் வெளியில் போக முடியாமல் எந்த ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. என் பேர் வந்து முருகராஜி. நான் தீனப்புத்தூரில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து சிவா சார் நிறைஞ்ச மனசு அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சாப்பாடு உதவி பண்ணும் சார் நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய உதவியை கோரினேன். என்னுடைய கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கிட்டு சார் வந்து அவங்களுடைய சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளோட கலந்து எனக்கு உடனடியாக வந்து தகவல் சொன்னாங்க. சாப்பாடு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, மக்களுக்கு வந்து தகவல் சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. அதுபடி இப்போ மதிய நேரம் வந்து எல்லாருக்கும் நிறைஞ்ச மனசு அறக்கட்டளை சார்பாக நிறைஞ்ச மனசோடு எல்லோரும் வயிறையும் நிறைய வச்சு சந்தோஷமாக அந்த மக்கள் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு இந்த நிறைஞ்ச மனசு அறக்கட்டளையும் அவங்கள சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் தெரு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மிகவும் நன்றியே வணக்கத்தையே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.